வணக்கம் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ தான் உங்களுக்கு அமையும். ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ரெயினில் பயணம் செய்யும்போது ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறதையே மறந்துடுறாங்க. ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிறத மறந்துனாங்க. கடைசியில் வந்து நம்ம டிடிஆர்கிட்ட ஃபைனை கட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஆர் ஃபைனை கேட்காவிட்டாலும் ஒரு பயம், ஐயோ ஐடி கார்டு கொண்டு வரலையே, என்ன என்ன பிரச்சனை நடக்குமோ, டிடிஆர் வந்து இறக்கி விட்ருவாரோ, அந்த மாதிரி நிறையா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதனால் அவங்களோட பயணம் வந்து இனிமையானதாக இருக்கிறதில்ல. அப்போது உங்களோட பயணம் இனிமையானதாக இருக்குன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அதாவது நீங்கள் வந்து ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். அப்போது பயணம் செய்யும்போது கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணுமா, என்னென்ன ஐடி ப்ரூஃப் தான் காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, ஐடி ப்ரூஃப்னால் என்ன, அதில் என்னென்னலாம் ரயில்வே அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, ட்ரெயினில் பயணம் செய்யும்போது அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ஐடி ப்ரூஃப் என்னென்னா வேலிட் 10 டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன அப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார் கார்டு தான் அவங்க வந்து ஓகே, ஆதார் கார்டு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே அக்செப்டட். ஓகேவா? அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ், ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சிக்கலாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. மூணாவதாக பேன் கார்டு. மேக்ஸிமம் பேன் கார்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் இருக்காது, இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, இந்த ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை கூட நீங்கள் வச்சுட்டீங்க. இப்போ என்கிட்ட ஆதார் கார்டு கிடையாது, பாஸ்போர்ட்டு தான் கையில் வச்சுருக்கேன்னா அந்த பாஸ்போர்ட்டை கூட காமிச்சிச்சு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஐடி இல்லாமல் யாருக்குமே இருக்காது. அதாவது பல வருஷமாக எல்லோருமே ஓட்டு போட்டுருப்பாங்க, சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு ஐடி இருக்காது, அவங்களுக்கு ஆதார் கார்டு கொண்டு போய்க்கலாம். மற்றபடி பெரிய ஆட்கள்லாம் ஓட்டர் ஐடி கொண்டு போனாலும் போதுமானது. இ ஆதார், இ ஆதார்னால் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதார் நம்பரை வந்து ஆதார் வெப்சைட்டில் போய் அடித்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஓடிபி அடித்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி ஒரு டிக் மார்க்கோட ஓகே டிக் மார்க்கோட இ ஆதார் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டவுன்லோட் பண்ணி அதை கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக காமிக்கலாம். இ ஆதார்னா என்னென்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு வந்து டைப் பண்ணியே காமிச்சிடறேன். இப்போ கூகுள் க்ரோமில் வந்து உங்களுக்கு இ ஆதார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடறேன். நிறைய பேருக்கு இ ஆதார்னா என்னென்னு தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ இ ஆதார்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இ ஆதாரை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இது தாங்க இ ஆதார், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அந்த இ ஆதார். இ ஆதாரில் என்ன அப்படின்னா நடக்கலாம் இந்த மாதிரி ரைட் சிம்பிள் வரும். ஓகேவா? இதை கூட நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபாக கொண்டு போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இ ஆதார்னால் என்னென்னு சொல்லிட்டு. அடுத்து போகக்கூடிய அதாவது டைமில் வந்து ஐடி ப்ரூஃப் என்ன கொண்டு போகலான்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி கார்டை கொண்டு போயிடலாம். இதில் காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அதுலாம் பேங்க் புக், நேஷனலைஸ்டு பேங்க் புக், ஏதாவது ப்ரைவேட் பேங்க் புக்கு அந்த மாதிரிலாம் சரிப்படாது, நேஷனலைஸ்டு பேங்க் புக் வந்து கொண்டு போகலாம். எக்ஸாம்பிளாக கனரா, ஐஓபி, வேறு எஸ்பிஐ, இந்த மாதிரி நேஷ்னலைஸ்டு பேங்க் புக்கை கொண்டு போகலாம். ஓகேவா? அடுத்து கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா, அதாவது ஃபோட்டோவோடு இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டை கூட ஐடி ப்ரூஃபாக கொண்டு போகலாம். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து ஃபோட்டோ இருக்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு ஐடி கார்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு ஐடி கார்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கொண்டு போகலாம் வித் ஃபோட்டோவோட. இது அனைத்துமே வந்து ஃபோட்டோ இருக்க வேண்டும், ஃபோட்டோ இல்லாத ஐடி கார்டு செல்லுபடி ஆகாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜிட்டல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மொபைலில் வச்சு காமிக்கக்கூடியதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் ஆதார். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், எம் ஆதார் வந்து மொபைலில் வச்சு காமிக்கலாம். ஓகே, டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஜி லாக்கரில் ஆதாரும் டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து மொபைல் மூலமாக காமிச்சிடலாம். கையில் வந்து காமிக்கிற அவசியம் கிடையாது, மொபைல் மூலமாக காமிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆத்தரைஸ்டு ஆப், அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம என்றைக்கு ஆத்தரைஸ்டு ஆப் யூஸ் பண்ணோம், அதனால் இது வந்து விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எம் ஆதார், டிஜிட்டல் லாக்கரில் ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மூணு காமிக்கலாம். இப்போ டிஜிட்டல் லாக்கரில் எப்படி ஆதார் டிரைவிங் லைசன்ஸை காமிக்கிறது அப்படின்னா, டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு ஓடி வரும். அதில் வந்து நீங்கள் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் உங்கள் லைசன்ஸு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகேங்களா? உங்கள் லைசன்ஸு வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆதார் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகி
உங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் வந்துடும். உள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களாலே இந்த ஆதார் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்படி ஆதார் வந்து டிஸ்பிளே ஆகுமா? இந்த ஆதாரையும் அப்படி வந்து உங்கள் கையில் ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி காங்கிற பெரும்பாலும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கையில் ஆதார் கார்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து இந்த டிஜிட்டல் லாக்கரை வந்து அந்த டைமில் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, எப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குனி காமிக்க முடியாது. இதில் கையில் ஏதாவது வச்சுருந்தீங்க, கையில் வந்து ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா டக்குனி காமிச்சிட்டு டக்குனி வந்து நம்ம பாட்டுக்கு தூங்கக்கூடிய நேரமாக இருந்துச்சுன்னா தூங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைனா அதுக்காக கொஞ்சம் ஐயோ நெட் ஒர்க் ஆகாமல் சார் அப்படின்னு சொல்லலாம், அவங்க கோவப்படுவாங்க. டிடிஆர் எவ்வளவோ இருக்குது, அதனால் நீங்கள் கையில் நான் சொன்னக்கூடிய வேலிட் டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கையில் நீங்கள் வச்சுட்டீங்க. ஏதாவது ஒரு இதில் ஒரு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயணம் வந்து இனிமையானதாக அமையும். நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிடிஆர் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பயணம் செய்ய வாழ்த்துக்கள்.